அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கொடுக்கும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் இதில் எல்லா சத்தும் கலந்தும் வருங்க. ரொம்ப சிம்பிளான இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு பொரி தேவைங்க, கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, முட்டைக்கோஸ் வந்து பொடியாக நறுக்கி நான் இன்றைக்கி ரெண்டு கலர் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். மாங்காயம் கொத்தமல்லி தலையும் பொடியாக நறுக்கி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் வரமிளகாய் தூளும் தேவை. இதெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அரைக்கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தோல் நீக்கிட்டு பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய் சேர்த்திக்கலாம். இது வந்து முட்டைக்கோஸ், வெள்ளை முட்டைக்கோஸ் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கும், அதே மாதிரி பர்பிள் கலர் முட்டைக்கோஸும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கூடவே துருவி வச்சுருக்க கேரட் வந்து சின்னதாக ஒரு கேரட் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியில் விதை பகுதியை நீக்கிட்டு வெறும் அந்த சதை பகுதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. கூடவே மாங்காய், பச்சை மாங்காய் கிடச்சிதுன்னா அதுவும் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை, இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய்த்தூள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். இதை வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்து இது பண்ணலாம். ஆனால் சாப்பிடும்போது வாய்க்கு வரும், ஜாக்கிரதையாக இது பண்ணணும். அதனால் வரமிளகாய் தூள் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மாங்காய் சேர்த்தும்போது இதில் வந்து ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், அதனால தான் நான் மாங்காய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துனிங்கன்னா நீர் விட்டாப்பில் ஆகிடும். நம்ம இது கூட பொரியை கலந்து எடுக்கும்போது பொரி சீக்கிரமே இந்த காயில் இருக்க தண்ணிக்கே சீக்கிரம் நொதிச்சுக்கும். ஆனால் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்து ஆட் பண்ணும்போது ரொம்பவே நீர் விட்டாப்பில் ஆகிடுங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் பொரி ஆட் பண்ணுங்க. இதை கலக்கிறதுக்கு முன்னாடி பொரியும் ஆட் பண்ணி எல்லாம் கலந்திங்கன்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகி வராது, பொரி சீக்கிரம் நப்பு தட்டிடும், ஈரப்பமெல்லாம் உறிஞ்சி வந்துடும். அதனால் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பொரியை சேர்த்திட்டு கூடவே வேக வச்ச நிலக்கடல பருப்பு, வாசத்துக்காக தேங்காய்னை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். எல்லாம் சேர்த்திட்டு ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எப்போ நீங்கள் சாப்பிட குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த சமயத்தில் இதை கலந்து கொடுங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதைக்கு கலந்து கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து அப்படியே க்ரன்ச்சியாகவே இருக்கும், இல்லைன்னா சதசதன் ஆகிடுங்க. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது எல்லா சத்தும் நமக்கு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கேபேஜ் மட்டும் நறுக்கிட்டு உப்பு தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற காயெல்லாம் தோல் சீவிட்டு அலசிட்டு நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் நம்ம அடுப்பில் ஏற்றாமல் இது செய்கிறதுனால இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எதுவுமே ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படியே உடம்பில் அப்சார்ப் ஆகும். சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.